ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. விஷ்ணு பகவானோட அவதாரங்களில் இப்ப நம்ம பார்க்க போறது வேத வியாச அவதாரம். வேத வியாசர் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் ஒரு தடவை எடுக்கிற அவதாரமே இல்லை, பல தடவை எடுக்கிற அவதாரம் இது. வேத வியாஸ் அப்படின்னா என்ன பொருள்னா, வேதத்தை பிரிப்பவர் அப்படிங்கிறது பொருள். இது வந்து ஒரு மனிதனை குறிக்கிறது அல்ல, இது ஒரு பதவியை குறிக்கிறது ஆகும். இப்போ பிரம்மாவின் கால அளவை பற்றி பார்க்கலாம். மொத்த நாலு யுகம் இருக்கு. முதல் யுகம் சத்திய யுகம், இரண்டாவது திரேதா யுகம், மூன்றாவது துவாபர யுகம், நான்காவது கலியுகம். இந்த நாலு யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம். இப்படி 71 சதுர் யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம். இப்படி 14 மன்வந்திரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். ஒரு கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவின் பகல். இப்படி ஒரு கல்பத்துல எத்தனையோ துவாபர யுகங்கள் வருது. இப்படி ஒவ்வொரு சதுர்யுகங்களில் வரும் துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் வேத வியாசராக அவதாரம் எடுக்கிறாரு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மன்வந்திரத்துக்கு பேரு வைவஸ்வத மன்வந்திரம். இது 7வது மன்வந்திரம். இந்த மன்வந்திரத்தில் வேதங்கள் 28 தடவை பிரிக்கப்பட்டிருக்கு 28 வேத வியாசர்களின் மூலம். சரி, இந்த மன்வந்திரத்தில் இருந்த 28 வேத வியாசர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரம்மா, மனு, சுக்ராச்சாரியர், பிரஹஸ்பதி, சூரியதேவன், யமன், இந்திரன், வசிஷ்டர், சாரஸ்வதர், த்ருதாமா, த்ருவிருஷா, பரத்வாஜர், அந்தரிக்ஷர், தர்மி, பிரயாருணி, தனஞ்சயன், கிருதஞ்சயன், சஞ்சயர், பரத்வாஜ், கௌதமர், உத்தமர், வேணன், சோமசுஷ்மாயனர், சக்தி, பராச்சரர், ஜாதகர்ணர், கிருஷ்ணத்வை. இவங்களே அந்த 28 வேத வியாசர்கள் இந்த வைவஸ்வத மன்மந்திரத்தில் எடுத்தவங்க இது வரைக்கும். இதில் 28வது வேத வியாசரான கிருஷ்ணத்வை நமக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்தில் இருந்த வேத வியாசர், அதாவது கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்திருந்த அந்த துவாபர யுகத்தில் இருந்த வேத வியாசர் கிருஷ்ணத்வை. இவரு பராச்சர முனிவரோட மகன், மகாபாரதத்தில் வரும் சத்தியவதியோட மகன். இவர் இவருடைய சீடர்கள் யார் யாரு அப்படின்னா, ஜைமினி, சுமந்தி, பைலர், வைஷம்பாயனர், அசிதர், தேவலர், சுகா கோஸ்வாமி. இதுல சுகா கோஸ்வாமி வேத வியாசரோட மகன். எப்பொழுதுமே சத்திய யுகத்தில் வேதங்கள் வந்து ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த யுகங்கள் வர வர அந்த வேதங்களை படிக்கிறத எல்லாருமே நிறுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அந்த வேதங்கள் எல்லாரும் படிக்கிற மாதிரி எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் விஷ்ணு பகவான் இந்த வேத வியாச அவதாரம் எடுக்கிறாரு. அவரு வேதங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எளிமையா அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு ஒவ்வொரு துவாபர யுகத்திலும். 28வது வேத வியாசரான கிருஷ்ணத்வை வேதங்களான ரிக், யஜு, சாமம், அதர்வணம் அதை நாளா பிரிச்சு சில மகரிஷிகளுக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு வேதத்தையும் ஒவ்வொரு மகரிஷிக்கு பிரிச்சு தராரு. அதுல ரிக்வேதத்தை சுமந்த முனிவருக்கு தராரு, யஜுர்வேதம் வைஷம்பாயன முனிவருக்கு தராரு, சாம வேதத்தை ஜைமினி முனிவருக்கு தராரு, அதுக்கப்புறம் அதர்வன வேதத்தை பைலர் முனிவருக்கு தராரு, அதுக்கப்புறம் கலியுகத்தின் ஆரம்பத்தின் போது பரம்பரை பரம்பரையாக இந்த மகர்ஷிகள் வேதங்களை சுலபமாக எல்லாருக்கும் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த கலியுகத்தில் 4 வேதங்கள் இருக்கு, 10 உபநிஷதை இருக்கு. வியாசர் பிரித்த அந்த 10 உபநிஷதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரச்சன்னோபனிஷதம், ஈஷோபனிஷதம், கேனோபனிஷதம், கடோபனிஷதம், ஐதரேயம், தைத்திரியம், முண்டகம், மாண்டோக்கியம், பிருகதாரண்யகம், சாந்தோக்கியம். இப்படி துவாபர யுகத்தில் வாழ்ந்த கிருஷ்ணத்வை வேத வியாசராக மாறி வேதங்களை பிரித்தாரு. பகவான் விஷ்ணு யுக யுகங்களாக அவதாரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. அதிலும் எல்லா துவாபர யுகங்களிலும் வேத வியாச அவதாரம் கட்டாயமாக விஷ்ணு பகவான் எடுக்கிறாரு. எனவே விஷ்ணு பகவானின் வேத வியாச அவதாரம் மூலயமாக மக்களுக்கு வேதம் ஓதுவது சுலபமாக அமைகிறது. ஓம் வேத வியாசரே போற்றி. நன்றி, வணக்கம்.